வணக்கம், இது கஞ்சனூரான் தகவல். ராமாயணத்தில் இறுதி கட்டத்தில் அந்த ராமாயண போர் நடக்குது. எல்லாமே முடிஞ்சு போய் கடைசி கட்டத்தில் ராமர் விட்ட ஒரு அம்பில் அதை வாங்கிட்டு கீழே சரிஞ்சு விழுந்துடுறான். யாருன்னா ராவணன். கடைசி கட்டம். மற்றபடி வேறு என்னென்னமோ எல்லாம் நடந்து அப்போல்லாம் சாகாத ராவணன் ராமர் விட்ட அம்பில் வந்து சரிஞ்சு விழுந்துடுறாப்புல. அப்போ இறக்கும் தருவாயில் கிடக்கிறான் ராவணன். உடனே ராமர் என்ன சொல்கிறார், லட்சுமணனை பார்த்து, அவன் பெரிய ஆற்றல் மிக்கவன், அறிவில் சிறந்தவன், கலைகள் நிறைய கற்றவன், எல்லாவற்றையும் விட இந்த உலகையே ஆள வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு இருந்தவன். அவனுடைய கலைகள் வந்து அவனோட அழிஞ்சிக்கூடாது. அதனால் உடனடியாக நீ அங்கே போய் அதையெல்லாம் நான் கேட்டதாக கேட்டு தெரிந்து வா அப்படின்னு லட்சுமணரை அனுப்புகிறாரு. சரின்ட்டு லட்சுமணன் அங்கே போகிறாரு. ராவணனுக்கு லட்சுமணனை பார்த்ததும் ஏகப்பட்ட மகிழ்ச்சி. உடனே சிரிச்சிட்டே வர சொல்கிற வரவேற்றுட்டு பார்க்குறாரு ஒரு மாதிரி. லட்சுமணன் வந்து ராவணன் காலடிக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு, இது மாதிரி அண்ணன் வந்து உங்கள்கிட்ட உள்ள கலைகள்லாம் எதுவுமே அழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு வர சொன்னார்னதும் ராவணனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். ராமர் மீது எனக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை உண்டு. அந்த மரியாதையை நிமித்தமாக அவர் மேல் நான் எப்போ அவர் என்ன கேட்டாலும் செய்வேன் அப்படின்ட்டு சொல்கிறப்பில்ல. ஒவ்வொரு அவர் என்ன கேட்டாரோ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் கேட்டு போய் அண்ணன்ட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு லட்சுமணன்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் வந்து எல்லா கலைகளையும் கற்றவன், எனக்கு வந்து யமன், இந்திரன், நவக்கிரகங்கள் அத்தனையும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. அப்போது நான் என்ன நினைத்தாலும் சாதிச்சிருக்கலாம். நான் என்ன உண்மையிலேயே நினச்சேன்னா, என்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் யாருமே வந்து நரகத்திற்கு போகக்கூடாது, எல்லாரையுமே சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதனால் யமன்கிட்ட சொல்லி ஒரு பெரிய ஏணி மாதிரி செஞ்சு அதன் மூலமாக என் நாட்டு மக்களை நேராக சொர்க்கத்துக்கு அனுப்ப நினச்சிருந்தேன். அதை நான் உடனடியாக நிறைவேற்றாதது என்னுடைய தவறு. ஒரு நல்ல திட்டத்தை நான் தள்ளி வைத்து விட்டேன். அதே நேரத்தில் சூர்பனகை உடையந்து சீதா தேவியோடைய அழகை வர்ணித்து அவள் உனக்காக பிறந்தவள் அப்படின்னு சொன்னதை அதை பற்றி எந்த விதமும் சிந்திக்காமல், நல்லது கெட்டதை ஆராயாமல், அதனால் வர வேண்டிய தீயவைகளை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காமல் உடனடியாக அதில் இறங்கிட்டேன். அதை நான் செய்து மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறவள் இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சில கருத்துக்கள், சில முக்கியமான அறிவுரைகள்லாம் சொல்கிறார் ராவணன் வந்து லட்சுமணன்ட்ட. அதில் என்ன சொல்கிறார்னா, எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை என்றைக்குமே தள்ளி போடாதீர்கள். அடுத்து வந்து கெட்ட விஷயம்னு தெரிஞ்சதுன்னா அதை செய்வதற்கு முன்பு ஒரு தடவைக்கு 10 தடவை ஆராய்ந்து செயல்படுங்கள். தேவைன்னா தவிர்க்கவே முடியாதுன்னா ஏதாவது இறங்குங்க, இல்லாட்டி அதை தொடவே தொடாதீங்கிறார். அப்புறம் உன்னுடைய சாரதி வாயிற் காப்பாளன் உன் சகோதரன், மூவரையும் எந்த காலத்திலையும் பகைச்சிக்காதீங்க. அப்படி பகைத்து கொண்டால் கூடவே இருந்து கொள்வார்கள். அதனால் அவங்கள வந்து பகைச்சிக்கவே பகைச்சிக்காதீங்க அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயத்த சொல்கிறார். அப்புறம் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வந்தோம்னா இருமாப்பில் இருந்துடாதீங்க. மமதை, வெற்றிங்கிற மமதை வந்து உன் கண்ணை மறைக்கும், அந்த மமதையிலேயே இருந்துடாதீங்க. குற்றம், உன்னுடைய குற்றங்கள்லாம் என்னென்ன செய்கிற, தவறு என்ன செய்கிற அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய நண்பன் உனக்கு இருந்தான்னா அவன் பக்கத்துலேயே வச்சுக்க. வேணடா நம்மளை பற்றி இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு துரத்தி விட்டுறாத, அவன் உன் கூடவே வேணும். அதே நேரத்தில் அனுமனை நான் எப்படி குறைத்து மதிப்பிட்டவனோ அதே மாதிரி எதிரியை எந்த காலத்தில் குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். எதிரி எப்பொழுதுமே யார் என்ன அவனுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வானில் உள்ள நட்சத்திரத்தையே வளைச்சிடலாம் அப்படிலாம் நினச்சிக்கிறேன் ஒரு காலத்தில். அது தப்புறான எண்ணம். அது வந்து நம்மளுடைய வழிகாட்டிகள், அவங்களெல்லாம் வளைக்கவே முடியாது அப்படின்ட்டு அதை சொல்கிறாரு. பொறுமை எப்பொழுதுமே வந்து பொறுமை வந்து அவசியம். அது வந்து அதை விட மேலான தவம் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருப்தியை விட மேலான இன்பம் வேறு எதுவுமே இல்லை. திருப்தி
அதில் எதுவாக இருந்தாலும் திருப்திப்பட்டீங்கன்னா அது போதும், அதோடு நிறுத்திங்க. அப்புறம் இரக்கத்தை விட உயர்ந்த அறம் வேறு எதுவுமே கிடையாது. கடைசியாக என்ன சொல்கிறேன்னா, மன்னித்தலை விட மிக உயர்ந்த தர்மம் வேறு எதுவுமே கிடையாதான். இதெல்லாமே தான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்டேன். அதுபடி தான் வந்த சில தவறுகள் வந்து செஞ்சதுனால என்னுடைய திசை மாறிப்போச்சு அப்படின்னு லட்சுமணன்ட்ட ராவணன் வந்து அந்த கடைசி நேரத்தில் எல்லாமே சொன்னாராம். அதை லட்சுமணனும் அவரை வணங்கி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ராமர்கிட்ட போயிட்டாராம். நம்ம ஆள் ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான், கொஞ்சம் வியாக்கியானம் பிடிச்சவர், ஏதாவது ஏட்டிக்கு போட்டியாக தான் சொல்லுவார். அவர் ஒரு தடவை என்கிட்ட பேசியிருந்தார், ஏன் சார் இந்தமாதிரி இந்த ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கல்ல, என்ன ஸ்ட்ரைக்கு, விவசாயிகளாம் ஸ்ட்ரைக் பண்ணுறான்னு வச்சுங்க, ரோட்டில் போய் தக்காளியை கொட்டுறான், அடுத்து துப்புரவு தொழிலாளர்களாம் ஸ்ட்ரைக் பண்ணுறான்னா என்ன பண்ணுறாங்க, குப்பையை கொண்டு போய் ரோட்டில் கொட்டுறானுங்க, அடுத்து இந்த வேறு மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த பால்காரவங்க, பால்காரங்களாம் ஸ்ட்ரைக் பண்ண என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் போய் பாலை கொட்டுறாங்க. ஆனால் இந்த பேங்குக்காரங்க மட்டும் ஸ்ட்ரைக் பண்ணால் அங்கேயே உட்காந்துட்டு பண்ணால் அது என்ன சார் அர்த்தம், அது எந்த விதத்தில் சேர்ந்தது அந்த ஸ்ட்ரைக்கு, மீதி பேர்லாம் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாதிரி பண்ண வேண்டியது தானே அப்படின்னாரு. நீ சொல்கிறது கூட நியாயமாதாயா இருக்குது, போய் பேங்கில் வேணால் சொல்லிப்பார் அப்படின்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.